بسم الله الرحمن الرحيم. I for Allah, nothing but Allah. Ba is the beginning of Bismillah. Ta is for Taqwa, bewaring of Allah. And Fa is for Thawab, a reward. Ja is for Jannah, the garden of paradise. Ha is for Hajj, the blessed pilgrimage. Kha is for Khatam, the seal of the prophethood given to the Prophet Muhammad. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லி பாருங்க, யா புனைய, என் அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், சின்ன பிள்ளைக்கு நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே. இதன் போய் எப்படி பிள்ளை நம்ம எப்படி பிள்ளை சொல்லி விட முடியும்? ஸ்கூல் போய்க்கிறீங்கள எல்கேஜியில என் பிள்ளை 1000 வச்சு வந்துருக்கங்க, 1000 படிக்கிறது பெருமையா சொல்றான். அப்ப இந்த பிள்ளையுடைய உள்ளங்கள்ல ஷிர்க் சொல்ல முடியாதா? யாரா சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. When we give our money to those in need, Sa'is wa salamun alaykum, peace be with you, wa alaykum as-salam. Inna alhamda lillahi na ahmaduhu wa nasta'inuhu wa nasta'gfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayh. Wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyi'ati a'malina. Man yahdihi allahu fala mudilla la wa man yudlil fala hadiya la. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم إنما المؤمنون إخوة فاصلوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஷானு வதஆலாவின் பேரருளால் அவனுடைய திருமறை குர்ஆன், அதனுடைய விளக்க உரையான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ், அந்த இரண்டு அடிப்படைகளிலிருந்து ஒரு சில செய்திகளை நாம் எல்லாம் இங்கு தெரிந்து கொள்வதற்காக கூடியிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானு வதஆலா எந்த செய்தியெல்லாம் சொல்கின்ற நானும் கேட்கின்ற நீங்களும் தெரிந்து கொள்கிறோமோ, அதன் அடிப்படையில் வாழ்ந்து பிற மக்களையும் வாழ வைக்கின்ற நல்ல முயற்சி மக்களால் நாம் ஆக்கிவாராக. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு உலகெங்கும் மிக நெருக்கடியான வேதனையான செய்தி என்னவென்றால், இன்றைக்கு 2வது குத்துபாவினுடைய அரசிலிருந்தே அதை அறிவிக்க செய்த செய்தியாக இன்றைக்கு பேசப்படுகிற செய்தியை பார்க்குறோம். முஸ்லீம்களுக்கு மத்தியிலே பிளவு, முஸ்லீம்கள் ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு சாகின்ற அவல நிலை இன்றைக்கு எல்லா மட்டத்திலும் நம்மளே தெரியும் பரவி இருக்கிற ஒரு மோசமான சூழலை நாம் காணுகிறோம். எனவே அரபி சகோதரர்களே, இஸ்லாமிய முன்மாதிரி குடும்பம் என்ற தலைப்பில் நாம் பேச வருகிற போது, நமக்கு எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி நம்மை எல்லாம் படைத்த அல்லாஹ்வுடைய வாக்குகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறைகளும் தான். அல்லாஹ் ஒரு இஸ்லாமிய குடும்பம் என்றால் அந்த குடும்பத்துக்கு இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை திருமறை குர்ஆனில் அவன் அல்லாஹ்வை நம்பி வாழ்கின்ற நம்மை எல்லாம் பார்த்து அழைத்து சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் வஅஹ்லீகும் நாரா, என்னை நம்பி வாழக்கூடிய மக்களே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவன் நரகத்துக்கு போகக்கூடாது, நரக நெருப்பில் நீங்கள் விழுந்துவிடக்கூடாது, அதற்கான பாதுகாப்பை தேடுங்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு சொல்றான்.
அப்ப முஸ்லீமான ஒரு குடும்பத்துடைய லட்சணம், நோக்கம், குறிக்கோள் இதுதான் இருக்கணும். எந்த குடும்பம் நரகத்தை விட்டு பாதுகாப்பதற்கான முயற்சியில நோக்கத்தில் வாழுகின்றார்களோ அவர்கள் தான் முஸ்லீம், இஸ்லாமிய குடும்பம். எந்த குடும்பத்திற்கு அந்த நரக நெருப்பிலே தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கமோ அதற்கான முயற்சிகளோ இல்லையோ அவர்கள் இஸ்லாமிய குடும்பம் அல்ல. இதெல்லாம் சொல்றான். எனவே அருமை சகோதரர்களே, முஸ்லீம் இஸ்லாமிய குடும்பமாக நாம் வாழ்வதற்கு நமக்கு என்ன வேண்டும்? இஸ்லாமிய குடும்பம் என்பது எப்போதெல்லாம் இருந்தது, இருக்கும் என்பதையும் நாம் பார்க்கிறோம். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிலிருந்து இந்த கடைசி காலத்தில் வாழ்கின்ற மனிதன் வரை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய நடைமுறையாக, வழிமுறையாக அல்லாஹ் எதை ஆக்கியிருக்கிறான் என்றால், எல்லா காலத்திலும் அல்லாஹுவை புரிந்து பயந்து வாழ்வதற்காக அவனே சட்டத்திட்டங்களை, வழிமுறைகளை வகுத்து வழங்கியிருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய சுன்னத். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எல்லா காலத்து மக்களுக்கும் அவன் செய்த நடைமுறை சுன்னத் என்னவென்றால், அல்லாஹுவே தன்னை யார், தன்னிடத்தில் எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும், தன்னை எப்படி வணங்க வேண்டும், வழிபட வேண்டும் என்ற எல்லா செய்திகளையும் தொகுத்து வந்து விட்டான். தொகுத்து அதனை போதிக்கின்ற ஒருவரை உலகத்திலேயே வாழ்கின்ற மக்கள் ஒருவரை தேர்வு செய்து அவர் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். எனவே அருமை சகோதரர்களே, இன்றைக்கு நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, ஒரு முஸ்லீம் சொர்க்கத்துக்குரிய வாழ்க்கை வாழ்றான்டா, நம்ம எப்படி முடிவு பண்ணுவோம்? ஒரு ஆள் சொன்னார், ஒரு ஆள் சொர்க்கத்துக்குரிய வாழ் வாழ்கிறார் முஸ்லீம், இவர் சொர்க்கமான வாழ்க்கை வாழ்றாருங்க என்று சொல்வதாக இருந்தால் எதை பார்த்து சொல்வோம்? தொழுகிறாரு, நோம்பு பிடிக்கிறாரு, ஜக்காத்து கொடுக்குறாரு, ஹஜ்ஜு செய்கிறாரு, இதுதான் முக்கியமாக சொல்வோம். அதனால் இன்னும் கூடுதலாக போனால் இப்போ பார்த்தாலும் திக்ரி செய்து இருக்கிறாரு, குரான் ஓதுறாரு, இது கொஞ்சம் அதிகப்படியாக சொல்வோம். அப்போ இந்த மாதிரி வாழ்க்கை தான் சொர்க்கத்திற்குரிய வாழ்க்கை என்று எல்லா காலத்து வழங்கி நம்மளும் விளங்கி வச்சுருக்கிறோம். அந்த அடிப்படையில் அதற்காக பெரிய முயற்சி நாம் செய்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த ஹுத்பாவில் சொல்லப்பட்ட செய்திகளும், இன்று உலகளாவிய முறையில் மக்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளுக்குரிய முக்கியமான காரணம் சொர்க்கத்துக்குரிய வாழ்க்கை என்பது இவைகளை விட வேறு வாழ்க்கை இருக்குது. அது என்ன வாழ்க்கை? நான் இப்போ தான் அடிக்கடி சொல்ல வேண்டிய ஊரில் போய் பார்க்குறது இன்னும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால் அதுதான் பேசணும்னு நான் இதுக்காக வேண்டிய எல்லா இடத்துல அதுதான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா நானும் நீங்களும் நல்லதாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிய இந்த வணக்கங்களை எல்லாம் செய்து கொண்டு ரகத்து புறப்படுகிறான். அதுதான் வேதனைக்குரிய விஷயம். தொழுது, நோம்புடிச்சு, ஹஜ்ஜு செய்து, ஜக்காத்து கொடுத்து, இன்னும் சொல்ல போனால் ஏகத்துவ சிந்தனையில் வாழ்ந்து நரகத்துக்கு போகக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு பரவலாக பார்க்கிறோம். அது என்ன காரணம்னு சொன்னால், வெற்றி பெற்ற சமூகம் என்று அல்லாஹ் சொல்கிற போது சுருக்கமாக ரெண்டு மூணு பாயிண்ட் வச்சு எல்லாம் சொல்கிறான். வல் தகும் மின் கும், உங்களிலே ஒரு சாரார், ஒரு கூட்டம் இருக்க வேண்டும். வல்தக்கும் மின்கு உம்மத்துன், அந்த கூட்டத்துடைய பணி என்ன என்றால், எதுரூல இலல் ஹயிர், சிறந்த நல்ல விஷயங்களின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும். அப்படின்னு நடத்தும் நல்ல சாணக்கு யோமுரூல பில் மாரூஃப், அல்லாஹ்வினால் அறியப்பட்டிருக்கிற நற்செய்திகள் ஏதோ அதை பெற மக்களுக்கு ஏவ வேண்டும். இப்போ என்ன அனில் முன்கர், இன்னும் அல்லாஹ் எதை வெறுக்கத்தக்க காரியம் என்று சொல்லியிருக்கிறாரோ அதை மக்களுக்கு மத்தியில் சொல்லி தடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் உங்களில் இருக்கணும். அப்போ அல்லாஹ் நபியை அனுப்புவதற்கு நோக்கமே, வேதத்திற்கு நோக்கம் இதுதான், நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லி தீமையை தடுத்து ஒரு கூட்டத்தை உருவாக்கணும். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். அவள் வெற்றி பெற்றவர்கள் சொர்க்கத்துக்கு நடத்தும். யார் அல்லாஹ் திருமறை குர்ஆன் எங்கெல்லாம் வெற்றி பெற்று சொன்னால் அவங்களாம் சொர்க்கத்துக்குரியவர்கள். அப்போ சொர்க்கத்திற்கு போவதற்கு அல்லாஹ் சொன்ன ஒரு செய்தி தான். இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த காரியம் நடைமுறைப்படுத்தினா முஸ்லீம் அல்லாதவரும் இந்த நாட்டிலே பாருங்க, தேர்தல் இருக்காங்க, எதுக்காக தேர்தல் நடத்தி மக்களுக்கு மத்தியில் எங்களை ஓட்டு போடுங்க, ஓட்டு கேட்கறாங்கன்னு சொல்லக்கூடிய வார்த்தை என்னது, உங்களுக்கு நல்லது செய்ய போகின்றோம், சமூக மக்களுக்கு நாங்கள் தீமைகளை தடுக்கப் போகிறோம் என்று சொல்லிதான் ஓட்டு கேட்கிறார்கள். உலகத்தில் எல்லா நாடுகளும் இருக்கக்கூடிய ஆளுகின்ற வர்க்கம் தான் சொல்கிறான், சமூகத்துக்கு நல்லது செய்ய போகிறோம், தீமையை தடுக்க போகிறோம், அதை நம்பி நம்ம மக்கள் ஓட்டும் போடுறாங்க, ஓட்டு போடுறோம் போய் பின்னால் போய் கையேந்தி எங்களுக்கான இதை தான் கேட்கவும் செய்கிறான். இதை இன்றைக்கு உலக நாடு முழுக்க நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம்.
ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய நல்லது ஏவக்கூடியவர்கள், தீமையை தடுக்கக்கூடிய வெற்றி பெற்ற இதை அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நபியாக தேர்வு செய்ய 40 வயசுல. அப்ப 40 வயதை அல்லாஹ் தேர்வு செய்த நிலம் என்ன? நீர் வழி தவறியவராக இருந்த உன்னை சரியான வழி அல்லாஹ் காட்டிதான் சொல்றான். அப்ப 40 வயது வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான வழியிலே அவர் நடக்கல, நேரான வழியில் அவர் செல்லவில்லை. அப்ப நேரான வழியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நடத்தி 40 வயசுல தான். அப்ப 40 வயசுல அல்லாஹ் நபியாக நடத்திய அவர்களை, நேரான வழியை காட்டிய அவர்களை, அந்த நபித்து வாழ்க்கைக்கு பிறகு 2 வகையான அவர் வாழ்க்கை அல்லாஹ் அமைச்சு கொடுத்தான். மக்காவிலே 13 வருஷமும் மதீனாவில் 10 வருஷமும். இந்த 23 ஆண்டு காலம் அல்லாஹ் நபிக்கு எதை பாடமாக நடத்தினானோ அதுதான் நன்மை. அந்த பாடத்தில் நன்மை என்று சொல்றது நன்மை, தீமை என்று அல்லாஹ் தடுத்து தீமை. இந்த 23 ஆண்டு காலத்துடைய செயல் சொல் செயல்கள் தான் நன்மை தீமையை காட்டக்கூடியவை. அப்ப 13 வருஷ காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த மக்களை சென்று தொழுகுங்கள் என்று சொல்லவில்லை, நோன்பு பிடிங்கள் என்று சொல்லவில்லை, ஜக்காத்து கொடுங்கள், ஹஜ்ஜு செய்யுங்கள், திக்ரு செய்யுங்கள் என்ற இது போன்ற நற்செயல்களெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லலை. ஏன் சொல்லலை? அல்லாஹ் சொல்லலை. அப்போ 13 வருஷம் நம்ம எதை சொர்க்கத்துக்குரிய அமல் நினைக்கின்றோமோ அந்த அமல்களை எல்லாம் சொல்ல செய்யவில்லை, அதை செயல்படுத்தலை. அப்போ 13 ஆண்டு காலமாக இந்த பணியை நபிகள் நாயகம் செய்யவில்லை என்றால் எதை செய்தார்கள்? இதுதான் நம்ம சமூகத்தில் இப்போ செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். அப்ப 13 ஆண்டு காலங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பயிற்சி என்ன? அந்த பயிற்சி இல்லாததுனால இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கோண்டா, நம்ம முஸ்லீம்களா இருக்கிறவங்க, அதுலேயும் குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய அந்த சிந்தனை உள்ளவங்க, தௌஹீத் வாழ்க்கக்கூடியவங்க, இது மாதிரி இஸ்லாமிக் சென்டரோட தொடர்புக்கு நம்ம மாதிரி உள்ளவங்க, நம்முடைய நிலைமையெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா, நாம இது மாதிரி விஷயத்தை பார்த்தோமே தவிர நல்ல தொழுறாங்களா, நோம்பு பிடிக்கிறாங்க, செய்யணுமா வைக்கணுமா என்று ஆசைப்பட்ட இதுவும் ஆசைப்படணும். ஆனால் 13 ஆண்டு காலத்து சேவை என்ன? அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு அந்த பணி இருக்குத, அதை ஒரு இஸ்லாமிய குடும்பம் உருவாகிறதுக்கு முக்கியமான ஒரு பணி. ஒரு குடும்பத்தில் நற்குணங்கள், நல்ல சிந்தனைகள், ஒருவருக்கு ஒருவர் புரிந்துணர்ந்து வாழுதல், நல்லவளாக இருத்தல், இது போன்ற எல்லா சிந்தனை வருவதற்கு அந்த 13 ஆண்டு கால வாழ்க்கை தான் முக்கிய போதனை. இந்த போதனைகளை செய்யாமல், புரிந்து கொள்ளாமல், இந்த கொள்கைகளை செய்யக்கூடியவங்க, தொழுக, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, திக்ரு, குர்ஆன், தௌஹீத் எல்லாம் செய்யக்கூடியவர்கள், அவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தா, இன்றைக்கு நரகத்துடைய வாழ்க்கையில் இருந்துருக்குறான். நான் என்னையும் உங்களையும் சேர்த்தேன் சொல்கிறேன். நாம் எல்லாம் நரகத்துக்குரிய வாழ்க்கையில் இருக்க, என்ன நரகத்திற்கு வாழ்க்கை? இந்த 13 வருஷம் ரசூலில் போதிச்ச போதனை என்னண்டா, அல்லாஹ் அவள் சொன்ன செய்திகளெல்லாம், அல்லாஹ் உங்களை யாரையெல்லாம் அரவணைத்து வாழ வேண்டியன்னு சொல்கிறானோ, எந்தெந்த விஷயங்களை எல்லாம் முறிக்கக்கூடாது, துண்டிக்கொள்ள சொல்கிறானோ அதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள். அல்லாஹ் எந்தெந்த விஷயங்களோடு நீங்கள் உடன்படிக்கையை நிறைவேற்ற சொல்லுங்க, அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அப்படி செய்யாதவங்க நஷ்டமடைந்து நரகத்துக்குரியவர்கள். அப்ப அல்லாஹ் எதையெல்லாம் செய்ய சொல்றானோ அதை நாம் செய்யணும். யாரையெல்லாம் அரவணைத்துக் கொள்ள வேண்டும், அன்பு செலுத்த, அதையெல்லாம் அன்பு செலுத்த. இது வந்து சொர்க்கத்துக்குரிய வாழ்க்கை. அப்ப 13 வருஷம் போதும் என்னண்டா, அல்லாஹ் அந்த 13 வருஷம் ரசூல் கற்றுக் கொடுத்த பாடம், கற்றுக் கொடுக்க சொன்ன பாடம், நீங்கள் உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொருவரும் புரிந்தோ புரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ மரணித்தே தீர வேண்டும். அதில் 2 கருத்து இல்லாவிட்டால் கூட, அன்றைக்கு மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுடைய 99% மௌத்தோடு வாழ்க்கை முடிந்து போய்விடுகிறது. அப்போ இருக்கிற வரைக்கும் நல்ல திம்போம், உண்போம், உறங்குவோம், அதோட வாழ்க்கை முடிஞ்சு போட்டு நினச்சாங்க. அப்படி அல்ல வாழ்க்கை என்பது, இஸ்லாமிய குடும்பத்துடைய வாழ்க்கை என்பது மௌத்துக்கு பிறகுதான் துவங்க போகிறது. இதுதான் ரசூலுடைய பாடம். அப்ப 13 வருஷ காலங்கள் நபிகள், அப்ப அதிகமா நீ பாருங்க, மதீனாவுக்கு ரசூலா போற பிறகு யாரையும் தொழுக வாங்கன்னு கைப்பிடிச்சு அழைச்சதா வரலாறே கிடையாது. நீ தொழுக ஆகணும் என்று சொல்ல வேண்டிய ஒரு கட்டாய கடமை இருந்ததே இல்லை. நோன் பிடித்துத்தான் தீர வேண்டும், ஜக்காத்து கொடுத்துத்தான் ஆக வேண்டும், ஹஜ்ஜு உம்ரா செய்தான் ஆக வேண்டி நிர்பந்திக்க வேண்டிய அவசியமே இல்லாமலுச்சு. மாறாக என்ன நடந்துச்சுன்னா, கொஞ்சம் ஒருபடி சிந்திச்சு பார்த்தா, அதிகமான தொழுகை, ஏராளமான ஜக்காத் தர்மங்கள் செய்வது, நோன்பு கடு அளவுக்கு அதிகமாக பிடிப்பது, இப்படி வாரில் அளவுக்கு வாங்கிட்டாங்க, அவங்கள தடுத்து இப்படிலாம் செய்யாதீங்க, இவ்வளோதான் லிமிட்,
தொழுகணுமா இந்த அளவுதான், குர்ஆன் ஓத வேண்டுமா இந்த அளவுதான் என்று அவர்களை வணக்க வழிபாடுகளிலே மிகுந்தமாக கவனம் செலுத்தி அளவுக்கு அதிகமாக வரம்பு மீறக்கூடாது என்று தடுக்கிற நிலை தான் மதீனா வாழ்க்கிறது. நம்மளை யோசிச்சு பாருங்க, நம்மளதெல்லாம் துழுங்க துழுங்கன்னு சொல்லியே நிறைய பேர் ஒஞ்சு போயிட்டான். ஒரு காலத்தில் நம்ம ஊரில் ஒரு ஜமாத் வந்து இன்னொரு ஜமாத் ஓடும், ஒரு பெரிய கூட்டம் ஓடுவாங்க, திடீர்னு போட்டால் இருக்கெல்லாம் பயந்து போய் என்ன திருடு பண்ணிட்டாங்க பயப்படுறவங்க பார்த்தா ஜமாத் வந்துட்டு தமிழ் ஜமாத் அவங்கள பார்த்து ஓடுவோம் ஒரு கூட்டம். அப்போ என்னென்னா தொழுகைக்கு அழைக்க வந்தால் ஒரு கூட்டம் ஓடுகிறது, தொழுகைக்கு வாங்க என்று கூப்பிட்டால் வர தயாராக இல்லை, நோன் பிடிங்க ஜக்காத்து கொடுங்க ஹஜ்ஜி செய்யுங்க என்று சொல்வதற்கெல்லாம் சொன்னாலே செய்வதற்கு இன்றைக்கு வரை ஒரு கூட்டம் தயாராகலை. ஆனால் அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்திய அந்த கூட்டம், அந்த இஸ்லாமிய குடும்பம் எப்படி இருந்தது என்று சொன்னால் இந்த வணக்க வழிபாடுகளை எல்லாம் அவர்கள் உடனடியாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ரசூல்லா சொன்ன போதன் என்னென்னா இதுதான், அவர்களுக்கு மறுமை வாழ்க்கையை பற்றி, இந்த உலகத்தோடு வாழ்க்கை முடியப் போவதில்லை, இந்த மறுமை வாழ்க்கை மரணம் அடைந்ததிலிருந்து உங்களிடத்திலே மண்ணலை வாழ்க்கை கபர் வாழ்க்கை மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையில் முதல்ல கேட்கப்படுகிற கேள்விகள் என்ன, அதற்கான பதிலை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் சொல்கின்ற பதில் தயாராக சரியான பதிலாக இல்லை என்று சொன்னால் உங்களுடைய மண்ணறை வாழ்க்கையிலிருந்து நரக வாழ்க்கை தான், மண்ணறையிலே உங்களுக்கு நெருப்பு தான், நரகத்துடைய நெருப்பை திறந்து வைத்து உங்களுக்கு நரகத்துடைய நெருப்பு தான் வந்து கொண்டிருக்கும். அங்கு நீங்கள் சரியான பதிலை சொல்லிவிட்டால் அங்கிருந்தே சொர்க்க வாழ்க்கை துவங்கிவிடுகிறது. சொர்க்கத்தில் வாயிலை திறந்து வைத்து கபர்னா மண்ணை, இந்த கபர் நம்ம சொல்கிற மண் இல்லை, அல்லாஹ் குர்ஆன்ல மரணத்துக்கு பிற வாழ்க்கைக்கு பர்சகரான், புற அறிவாலோ சிந்தனையால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு திரைமறைவான வாழ்க்கை. அப்போ இந்த உலகத்தை விட்டு போன பிறகு நம்முடைய உயிர் பிரிந்த பிறகு இன்னொரு வாழ்க்கை தொடங்குது. அந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லவளாக இருக்க வேண்டுமா, சொர்க்கத்தை அனுபவிக்க வேண்டுமா, இந்த உலகத்தில் நீங்கள் அல்லாஹு மறுமையில் அந்த கபரில் கேட்க கேள்விக்கு பதில் சொல்லி தயாராகுங்க. அப்போ அந்த பதிலுக்காக தயாரானவர்களிடம் தான் ஒழுக்கம் இருந்தது, நேர்மை இருந்தது, கண்ணியம் இருந்தது, கட்டுப்பாடு இருந்தது, அவர்களிடத்தில் பகைமை உணர்வு நீங்கி இன்னும் ஒருபடி அதிகமாக அவர்கள் தன்னை பற்றியே கவலைப்பட்டார்கள். தான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று அவர்கள் பயந்து பயந்து தான் செய்கிற தவறு அவர்களுக்கு பெரிதாக தெரிந்தது. அந்த தவறுக்கு பரிகாரத்தை கேட்பதற்காக மிகப்பெரிய ஒரு அந்த குற்ற மக்களுக்கு மத்தியில் பரவனாலும் பரவாயில்லை, தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஓடி வந்து பாவத்திற்கு வருந்தி மன்னிப்பு கேட்குற சமுதாயம் உருவாராங்க. இன்னைக்கு வேறு தலைகள், யாரும் தன்னை பற்றி கவலைப்படுறதே இல்லை. அதிகமான பேர் நான் சொன்னேன் கவலைப்பட இருப்பீங்க, அதிகமான மக்களை சொல்கிறேன். அட கவலைப்படாட்டாலும் பரவாயில்லனு சொல்லாமல் போல இருக்கு. நம்ம நாட்டில் சொல்கிற மாதிரி கண்ணில் எண்ணெய் ஊற்றி அடுத்தவன் என்ன செய்கிறான்னு பார்த்துட்டே இருக்கிறான். எந்த அளவுக்கு பார்க்கான்னு சொன்னால் சீடி தயார் பண்ணி அவன் மறுத்தால் பார், நீ தவறு செய்து மறுக்கிறான், இதோ நீ செய்து தவறுகிறான். அப்போ இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் உருவாகிவிட்டதை பார்க்கிறோம். அப்போ நரகத்திற்குரிய செயல் என்பது எதுனா அடுத்தவனை பார்த்துட்டே இருக்கான் பாருங்க. பகைக்க வேண்டும் என்கிற வாழ்க்கை நரகத்திற்குரிய வாழ்க்கை. அதனால் இன்றைக்கி நம்ம அவசியமாக நம்ம சமூகத்தில் செய்ய வேண்டிய, நம்முடைய குடும்பத்தில் செய்ய வேண்டிய முதல் பணியும் கட்டாயப்பணியும் முதலது என்னென்றால் இதுதான், மக்களை அல்லாஹ் எந்த படிக்காக ரசூலை அனுப்பினானோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை எந்த படியில் அழைத்தார்களோ அதை நம்ம கட்டாயம் செய்யணும். ஆக நீங்கள் சுருக்கமாக அந்த 13 ஆண்டுகால வாழ்க்கையில் பயிற்சி பெற்ற நம்முடைய முன்னோர்களான அருமை சஹாபாக்கள், அந்த பயிற்சியுடைய முதல் கட்ட வாழ்க்கை 13 ஆண்டுகால பயிற்சி, மரண சிந்தனையை மக்கள் உள்ளத்தில் போதித்த உடனே அந்த மரண சிந்தனையை பயம் வந்து அந்த மக்கள்கிட்ட ஏற்பட்ட முதல் சிறந்த அம்சம் என்னென்னா, யாரெல்லாம் இப்போது இந்த குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹை மட்டும்தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதராகிய நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தூதரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கொள்கைக்கு வந்தவர்கள் இனி மக்காவில் இருக்கக்கூடாது. அப்போ ஒரு குறுகிய காலத்தில் ஒரு 13 வருஷத்தில் அவளுடைய வாழ்க்கை எப்படி மாறுது, அல்லாஹுவை ரப்பாக வணக்கத்துக்குரியவராக ஏற்றுக்கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை இறை தூதராக ஏற்றுக்கொண்டவர்கள் இனி என்ன செய்ய வேண்டும், இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, இந்த நாட்டை விட்டே சென்றுவிட வேண்டும் என்று ஒரு சட்டத்தை அல்லாஹ் சொல்கிறான். எவ்வளோ பாரமான சட்டம் யோசிச்சு பாருங்க. பிறந்த நாட்டு இவங்க நம்ம நாட்டில் வந்து போராட்டமே அதுதான், வாழ் உரிமை மகநாடு, வாழ் உரிமை போராட்டம், இருக்கிற நாட்டில் எங்களுக்கு எல்லா உரிமைகளும் வேண்டும் என்று போராட்டத்தை தான் யார் போராட்டம் பண்ணுறாங்க தௌஹீத்வாதி. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. வாருங்க, அப்போ தயாராகி விட்டீர்களா, எல்லாம் தயாராக அறிவித்து விட்டீர்களா, மக்களுக்கெல்லாம் சரியான செய்து சேர்த்து விட்டு, எதுக்காக, இந்த போராட்டங்களுக்காக.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 13 ஆண்டு காலத்தில் அல்லாஹ், இந்த அல்லாஹ் தான் ரப்பு, முகம்மது தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்றுக்கொண்டவங்களுக்கு முதல் முதல் அல்லாஹ் கொடுத்த பயிற்சி, நீங்கள் பிறந்த நாட்டை விடுங்க, நீங்கள் வாழ்ந்த இந்த நாட்டை விட்டு விட்டு மதீனாவுக்கு குடியேறுங்கள் என்று ஹிஜ்ரத் என்ற கடமை அல்லாஹ் ஏற்படுத்தினான். யோசிச்சு பாருங்க, சுபஹானல்லாஹ், ஹிஜ்ரத் என்பது சாதாரணம் செய்யும் இல்லை. ஒரு ஆள் சஹாபி அல்லாஹ்வின் ரசூலை ஏற்றுக்கிட்டா அவருடைய மனைவி காஃபிராக இருப்பான், தகப்பனார் காஃபிராக இருப்பான், அல்லது தாய் காஃபிராக இருப்பாங்க, மகன் யாராக காஃபிராக இருப்பாங்க. ஒரு சில குடும்பங்களில் ஒருவர் மட்டுமே இஸ்லாத்து வந்திருப்பார், அவரை சார்ந்த எல்லோரும் காஃபிராக இருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்போ அவர் நாடு திறக்க வேண்டும், மனைவியை மக்களை சில சொந்த பந்தங்கள் அத்துணை பேரையும் விட்டுள்ள, எதுக்காக, அல்லாஹ்தான் ரப்பு முகமது நபி என்று ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால. அது அவருடைய உள்ளத்தில் பாரமாக தெரியவில்லை. எந்த அளவுக்கு பாரமாக தெரியல என்று சொன்னால், இது கடமையான உடனேயே நீங்கள் ஹிஜத்து போங்க ஹிஜத்து போங்க என்று அறிவிப்பு செய்யாமலேயே, மறைமுகமாக தெரியாமலேயே பலர் ஊரை விட்டு ஓடுகிறார்கள். உமர் இல்லா போன்ற உரு விரல் விட்டு என்னக்கூடிய ஒரு சிலர் தான் பகிரங்கமாக, நாங்கள் பிறந்த நாடாகிய எங்களுக்கு வாழ உரிமை பெற்ற இந்த நாட்டை விட்டு போகிறோம், யாரா துருச்சியாக தடுத்து பாருங்க, எப்படி பாருங்க தலையிலா, நாங்கள் பிறந்த நாட்டில் எங்களுக்கு இந்த வாழ்ந்த உரிமை வேண்டாம் என்று உதறி விட்டு அல்லாவுக்காக இந்த நாட்டை திறந்து போகிறோம், போகிற எங்கள் தலைக்கு யாரா சக்தி இருக்கா என்று கேட்டு விட்டு போனவர்கள். அப்போ அதிகமான மக்கள் என்ன செய்யறாங்க, ஹிஜ்ரத். அப்போ ஹிஜ்ரத் என்ற நாடு திறந்து போகக்கூடிய கடமையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தி ஆக வேண்டும் என்பதற்காக அவர்கள் மறைமுகமாக இரவும் பகலும் போய்கொண்டே இருக்கிறார்கள். அதில் ஒரு சஹாபி, வயதான ஒரு சஹாபி, அல்லாஹ் ஒரு வசனம் திறக்கிறான், நீங்கள் அல்லாஹ்வுடைய இந்த பூமி விரிந்து விசாலமாக பறந்திருக்கிற இந்த பூமியிலே ஹிஜ்ரத் என்ற கடமையை நிறைவேற்றாமல் இருந்தீர்களானால் நீங்கள் ஒதுங்கிவிட நரகம்தான். அப்ப பறந்து விரிந்த பூமியில ஹிஜ்ரத் செய்யாம இருந்தா, அந்த ஹிஜ்ரத் செய்யாதவர்களுக்கு அவள் மூத்தாகிட்டால் நரகம்தான், அவர்கள் அநியாயக்காரர்கள் என்ற நிலையில் தான் அவருடைய உயிர் பிரிக்கப்படும் என்று ஒரு வசனம் இறங்குது. அந்த வசனம் இறங்கிய போது இப்போ நம்ம எப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணம் சொல்கிறேன், தவீது வாய்ப்பு பார்த்து நிறைய பேர் ஃபஜ்ர் தொழுகை வர மாட்டாங்க, ஜமாத்து கலந்துக்க மாட்டாங்க, இங்கேயும் அங்கேயும் நிறைய பேருக்கு இருக்குது. அப்போ இப்படி இருக்கிறவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஹதீஸ் தேடுறாங்க, அதை தூங்கி விட்டால் நீங்கள் விழிக்கும் போது தொழுது கொள்ளுங்கள். இப்படி ஹதீஸ் ரொம்ப கவனமாக தேடி அந்த ஹதீஸ் எல்லா அது ஒரு பகுதி மட்டும்தான் திருப்தி அவங்களுக்கு, நான் முனாஃபிக் இல்லைங்க. அதில் ஹதீஸ் எப்படி வருதுன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களுடைய உள்ளங்களில் எப்படி உணர்வு ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னா, யாரெல்லாம் ஃபஜ்ர் இஷா தொழுகைக்கு கலந்து கொள்ளவில்லையோ அவங்க பகிரங்கமாக நயவஞ்சிருந்து அறியப்பட்டவர்கள் தான் ஒரு செய்தி இருந்துச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி ஃபஜ்ர் தொழுகை ஜமாத்துக்கு போகாட்டி போனால் அந்த ஹதீஸ் பிரகாரம் அவன் நயவஞ்சகன். நம்மளுக்கு என்ன தெரியுமா, நான் தௌஹீத்வாதி, நயவஞ்சகம் உள்ளத்தில் கிடையாது, அதெல்லாம் உறுதியாக இருக்கு, நயவஞ்சகம் இல்லை. அப்போ நான் துளாட்டா போட்டால் பரவாயில்லைன்னு நினைக்கிறாங்க. நமக்கும் இந்த இஸ்லாமிய குடும்பத்தினுடைய பயிற்சி பெற்ற சஹாபாக்களுக்கு வித்தியாசம் என்னன்னு பாருங்க. தொழுகை தொழுகை பெற்ற சொல்ற ஹிஜ்ரத்துக்காக இந்த ஆயத்து இறங்கின உடனே ஒரு சஹாபிக்கு வயசு, அவர் வயது முதிர்ந்தவர், நடக்கவே முடிய அளவுக்கு உள்ளவர் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு பேரும் கூலி அமர்த்தி என்ன இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்துறீங்க, பிறந்த நாடு, அவர் வளர்ந்த நாடு, அவருக்கு உரிமையா இருக்கிற நாடு, போராட்டம் பண்ணாமல் என்ன செய்ய, அதை விட்டு போயிடணும் ஆசைப்பட்டு என்னை தூக்கி கொண்டு வெளியே கொண்டு போயிடுங்க. அந்த ஆளை தூக்கிட்டு கொஞ்சம் வெளியே போகிறாங்க, மக்காவோட எல்லை விட்டு தாண்டிருக்கிற போதே அவர் உருவு போயிடுச்சு. நயவஞ்சம் கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கிறானே, என்ன பேசுவான் அவன், முழுக்க முழுக்க நயவஞ்சம் இருப்பான். ஆனால் என்ன பேசுவான் தெரியுமா, இவர் சரியான ஆளாக இருந்தால் என்ன செய்யிருப்பார், அங்கே போய் சேர்ந்துருப்பார், இடையில உருவு பேசிக்கிட்டான். ஆனால் அல்ல ஆயத்தை மறை ஆயத்தில் இருக்கனா, யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக செல்கிறார்களோ அவர்கள் வழியில் மூத்தா விட்டால் கூலி உறுதி ஆகிவிட்டது. அப்போ சஹாபாக்களை பாருங்க என்ன ஆசைப்படுறாங்கண்டா, அநியாயக்காரனா மூத்தாயிட்டுங்கிற பேர் எனக்கு வரக்கூடாது, நான் மூத்தாகிவிட்டால் நரகம் என்று எனக்கு பேர் வரக்கூடாது. அப்போ இந்த நிலை இல்லாமல் எனக்கு வேறு எதுவாக சிரமமாக இருந்தாலும் பரவாயில்லை, நடக்க முடியாவிட்டாலும் பரவாயில்ல, போயே தீரணும் இப்படின்ட்டான். ஃபஜ்ர் தொழுகை ஜமாத் கடமையான உடனே விதிவிலக்கு கொடுத்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருக்குள்ள வர வேண்டியது இல்லைன்னா, இங்கே உள்ள யாருமே அப்படி ஆள் இல்லை, நடக்க முடியாத ஆள், வியாதி கடுமையான வியாதி, பயணம், அளவு கடந்த தூக்கம், வரம் தனக்கு தெரியாமலே தூங்குற தூக்கம், இப்படி இருந்தால் அவங்கள தவிர மற்ற ஜமாத்துக்கு வந்துடும் சொன்ன பிறகு நயவஞ்சகங்கிற பேர் வந்துடக்கூடாதுக்காண்டு ஒரு சஹாபி என்ன செய்யலாம், நடக்க முடியல, ரெண்டு பேரை கூப்பிட்டு தோளில் கையை போட்டு அப்படியே பள்ளிக்கு வர வரம் பார்த்தா
கால் அப்படி பூமியில் உராசிக்கிட்டே வருது. ஆனால் அவருக்கு அனுமதி இருக்கு ஜமாத் வரக்கூடாது. ஏன் ஜமாத் வந்தார்? ஏன் வந்தார்? நயவஞ்சகன பேர் வந்துடக்கூடாது. பரவாயில்லை, நம்ம தலைகளா, நான் நயவஞ்சகம் இல்லை, அதனால் ஏழ்மையில் தொழிலாலும் பரவாயில்லை. இன்னைக்கு நிறைய பேர் சவுதியில் இருக்கிறாங்க, என்ன முக்கியமான வேலை செய்கிறாங்கன்னு கேட்டால் ஏன் ஜமாத்துக்கு வர முடியலண்டா, நைட்டில் உட்காந்து கதை பேசுறது. இப்படி அவங்க யாரும் செய்யலை, ஆனால் இவங்க தேவையில்லாத கதைகளை பேசிட்டு ஏன் இங்கே பட்ஜெட் வரல? நைட்டு ரெண்டு ஒரு மணி ஆகிட்டு, யார் ஒரு மணி வர சொன்னவனுக்கு சொல்லலாம்? அவன் தேவை அப்படி ஒரு மணி பேசக்கூடிய தைரியம் இருக்கணும். நாலு காலை ஒரு மணி பேசினாலும் பட்ஜெட்டுக்கு போயிடுவேன். ஆனால் அவர்களுக்கு இருந்த ஒரு உணர்வு என்ன, நயவஞ்சுங்கிற பேர் எனக்கு வந்துடக்கூடாது. அப்போ சஹாபாக்களுக்கு இருந்த ஒரு பெரும் செயல் தான். அதனால் நான் அருமை சகோ சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இஸ்லாமிகளாக வாழ்வதற்கு பயிற்சி எப்படிலாம் கொடுத்தாங்கிற பயிற்சி பாருங்கள். இப்படிப்பட்ட ஹிஜ்ரத் செய்தவங்க, ஹிஜ்ரத்துங்கிறது இவ்வளோ முக்கியமான ஒரு சிறப்பான அம்சம், இவ்வளோ சிறந்த ஹிஜ்ரத் செய்து சென்றவர்கள், ஹிஜ்ரத்துக்கு என்ன கூலி, அவர்கள் செய்த எல்லா பாவங்களும் அழிக்கப்பட்டு விடுகிறது. அப்போ ஹிஜ்ரத்து செய்து ஒரு ஆள் நாட்டை விட்டு புறப்பட்டு அந்த எல்லைக்கு அப்போ போய் மூத்தாட்டை ஹிஜ்ரத் செய்தாலே அவர் மூத்தாட்ட சொர்க்கந்தான். அவ்வளோ சிறந்த அந்த அந்த செயலை செய்தவங்க மக்காவை தொடர்ந்து மதீனாவுக்கு போன பிறகு அல்லாஹ் சில விஷயத்தை இறக்குறான். குர்ஆன்ல 49 ஹுஜ்ராத் என்ற பெயரில் இடம்பெற அத்தியாயத்தை கொஞ்சம் தயவு செஞ்சு படிச்சு பாருங்க. அந்த 49 18 வசனம் இருக்கு. அந்த 18 வசனங்கள்ல 10 வசனங்கள்லாம் சொல்றான், அதாவது அந்த ரெண்டுக்கு இடையில, இன்னமல் முஃமினூன இஹ்வான், அல்லாஹுவை நம்பி வாழக்கூடியவர்கள் சகோதரர்கள். அப்ப இஹ்வாங்க சொல்றது அஹ் அங்கிற ஒரு வார்த்தையுடைய உரிமையுடைய பன்மை. அஹ்னு சொல்லுவோம்ல, அஹ் இவர் அஹ் என்ன அர்த்தம், அஹ்னா ஒரே தாய் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அதுக்கு அந்த மாதிரி உறவோடு இருக்கவங்களும் அஹ்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரே தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த சகோதரர்களாக அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய அந்த வார்த்தை மூமின்னு சொல்றான் அல்லாஹ். அப்போ ஈமான் அடிப்படையில் வரக்கூடிய சகோதரத்துவம் முக்கியமான ஒன்று. அப்போ எல்லாருடைய பார்வையும் ஈமானிய பார்வையாக இருக்குன்னு சொல்கிறான். இவர் எந்த ஊருக்காரு, இவர் தமிழ்நாட்டுக்காரனா, எந்த ஜில்லாவுக்கு, எந்த ஜில்லாக்காரரு, இப்படியாக பார்க்குற பார்வை இல்லை. அதில் இலங்கையா, தமிழ்நாடா, இந்தியாவில் வேற எந்த பதிலாம் கிடையாது. ஈமானுடைய வாழ்க்கை இருக்குது. அப்போ ஈமானுடைய வாழ்க்கை இருந்தால் அவர் சகோதரர்கள். நீ வரலாறு படித்து பாருங்கள், ஈமானுடைய அடிப்படையில் ஏற்பட்ட சகோதரத்துவம் இருக்குத உலக அதிசயத்தோட அதிசயமாக இல்லை வரைக்கும் நம்ம நினைக்கிறோம், நம்ம அதை சிந்திக்கிறது இல்லை. மக்காவிலிருந்து போனவங்களை மதினாவாசிகள் அரவணைத்த அரவணைப்பு இருக்குத சுபஹானல்லாஹ். அந்த மாதிரி ஒரு அரவணைப்பு இந்த உலகத்தை எங்கேயுமே பார்க்க முடியல, அவ்வளோ பயங்கரமாக. அதனால தான் அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை அல்லாஹ் குர்ஆனில் கொடுத்து சான்று வாங்கிட்டா, இவங்க தான் சொர்க்கத்துக்குரியவர்கள். ஆரம்ப காலத்தில் யாரெல்லாம் ஹிஜ்ரத் செய்தாங்களோ, அவளை யாரில் அரவணைத்து உதவி செய்தார்களோ, அவர்களை பின்பற்றி யாரில் வாழ்ந்தாங்களோ அந்த மக்கள் தான் சொர்க்கவாசிகள் நல்லா சொல்கிறான். அவ்வளோ சிறப்பான ஒரு எழுத்துவிடம் அவங்க. அப்போ இவர்கள் இப்படி மக்காவை தொடர்ந்து மதீனாவுக்கு போன பிறகு இந்த ஆயத்தில் என்ன சொல்கிறான், மூமின்கள். அப்போ இறை நம்பிக்கை அடிப்படையில் சகோதரத்துவமானவர்கள் சகோதரர்கள் அடிப்படை சகோதராக நீங்க ஆகிய நீங்கள் உங்களுக்கிடையே சீர்திருத்தத்தை, நல்ல இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இஸ்லாத்துல அறியப்படாத ஒரு தீமையா நம்ம நீண்ட காலமாக சிறுக்கு இருந்துச்சு. சிறுக்குங்கிற ஒரு பெரிய பாவம் என்று தெரியாம அதில் போய் மூழ்கி நம்ம எல்லாம் கடந்தோம். ஒற்றுமையாக 10-20 முன்னால் ஒரு சிலர் வேண்டவனா அவங்க இயல்பாக சிந்தனையில் சிறுக்கு செய்யாமல் இருந்தாங்க, ஆனால் 99% சிறுக்கில் வீழ்ந்து போய் கடந்தார்கள். அதுதான் வணக்க வழிபாடாக இஸ்லாமியர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான கடமையாக நினைத்து செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஒரு சில உள்ளங்கள் அல்லாஹ் தாலா தேர்வு செய்து ஷிருக் என்ன, தௌஹீத் என்ன என்ற பாடத்தை படித்து கொடுத்து தமிழகத்திலையும், தமிழகத்தை சார்ந்த இன்னும் பல்வேறு பகுதிகளிலையும், முஸ்லீம் தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியிலையும், மற்ற நாட்டு மக்களுக்கு மத்தியிலையும் இந்த தௌஹீத் பரவி இன்றைக்கு ஷிருக் என்பது எவ்வளோ பெரிய தீமை என்று விளங்கிட்டோம். விளங்கினாலும் அந்த தீமைக்காக குரல் கொடுத்து அதை எதிர்ப்பதற்கு இன்றைக்கு அவ்வளோ பெரிய முயற்சியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. ஷிருக்கை தெரிந்தவர்கள் அந்த ஷிருக்கை எதிர்ப்பதற்காக, அந்த ஷிருக்கை இல்லாமல் ஆக்குவதற்காக எவ்வளோ பெரிய முயற்சி செய்தாங்களோ அந்த முயற்சி கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. எந்த அளவுக்கு மாறிட்டாங்கன்னு கேட்டால் அதில் பார்த்து சுபஹானல்லாஹ், ஷைத்தான் மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரன். அல்லாஹ் நமக்கெல்லாம் எதிரியாக சொல்லுக்கு ஷைத்தானு தான். நம்ம என்ன அவரை இவர் நினைக்கிறோம் கிடையாது. நம்முடைய பார்வையில் அவர் எனக்கு இருவது, இவருக்கு இருவது. நீ சும்மா இங்கே இருக்குங்கள, வெளியே போங்களேன், வெளியே போகிறது கேட்டு பாருங்கள். சும்மாங்க அந்த ஆளுக்கிறான், நான் சும்மா சொல்லி கேட்டு பாருங்கள், வெளியே போய் சும்மா ராசிம ஒரு ஆள் கூப்பிட்டு நல்ல ரொம்ப உறவாக இருக்குது, இப்போ என்ன சொல்ல மாட்டாங்க சொல்லிட்டாங்கிறனால நல்ல உறவாக இருக்குங்களா எப்படிங்க, சும்மா
வாயில் பேசிக்கிட்டான், அவன்டெல்லாம் பேச முடியுமா, மனுஷன் ஆகுங்கிறான். சுபஹானல்லாஹ், அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது எங்கே பார்த்தாலும் பரவி போய் கிடக்கு, கூட அழகாக பேசிட்டு வெளியே வந்தோன்னு திட்டான். இப்படிப்பட்ட பகைமை தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி நிலையெல்லாம் ஏன் வந்துச்சு, இந்த மாதிரி நிலை வரக்கூடாது. அப்போ இந்த சமூகத்தில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான நன்மை நமக்கு தெரியலை. சிறுக்கை நம்ம சொல்ல சிறுக்கு எவ்வளவு தீமன்னு தெரியாமல் செய்தோமோ அது மாதிரி சமுதாயத்தில் இன்னொரு நன்மை இருக்கு, அறியப்படாத நன்மை. இப்போ ஒரு கூட்டம் பாருங்க, எந்த அளவு ஆயிட்டாங்கன்னா இந்த சிறுக்கை பத்தி எந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க, சிறுக்கு செய்தா உனக்கு என்னப்பான், அவன் செய்துட்டு போறான், அவன் பின்ன தொடரலாமா, வாண்ட வந்து சரிச்சு உனக்கு தேவையில்லைன்னு. இது என்ன காரணம் சொன்னா, இந்த சிறுக்கு என்ற பாவத்துக்குரிய விபரீதம் எந்த அளவுக்கு தெரியல. சமுதாயத்தில் எப்போதுமே நாம் சாதக பாதங்கள் தெரிஞ்சா தாங்க கஷ்டமோ சிரமம் எடுத்து முயற்சி பண்ணுவோம். வெளிநாட்டுக்கு வரதுக்கு யாருக்கா முயற்சி பண்ண சொல்லிட்டு இருக்கா, வேண்டாம்னு போறங்க, போன் தள்ளி விடுறாங்க, யாரையுமே தள்ளுறது இல்லை. ஆனால் அவன் நான் தெரியாவிட்டாலும் சரி, அழிப்பே தெரியாட்டாலும் சரி, நான் வெளிநாட்டுக்கு போறியான்னு கேட்டு போறியாவா, அதுக்காக தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லாரும் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கிறான், பாஸ்போர்ட் இல்லாத ஆளு இல்லைங்கிற அளவுக்கு எடுத்துக்கான். என்ன காரணம், வெளிநாட்டுடைய மகத்துவம் தெரிஞ்சதுனால. என்ன மகத்துவம், ரியால் மகத்துவம், வேறு மகத்துவம் இல்லை. அப்போ ரியால் மகத்துவம் தெரிஞ்சதுனால இன்றைக்கு வெளிநாட்டுக்கு போங்கன்னு யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதே போல் பாதங்கள் தெரிஞ்ச அந்த பாதங்களை நீ கொடுத்து பெரிய முயற்சிருக்கிறாங்க. உதாரணம், படிக்கிற பையன்ல இருந்து ஒரு படிக்கிற பையன் ஃபெயில் ஆயிட்டான்னு சொன்னா அவரை விட பெற்றோர் வருத்தப்படுறாங்க. அல்லது அவன் மார்க் வாங்குவதில் குறைஞ்சு சரியான ரேங்க் வாங்கலான்னு சொன்னா இவன் ஏன் ரேங்க் வாங்கலை, ஏன் இவன் முதலிடம் பெறலை, இதுக்கு என்ன செய்யறது என்பது ஆலோசனை பண்றான். இந்த காதல் இந்த நாட்டிலே நான் கேள்விப்பட்டுக்கிறேன், என் பிள்ளைய ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கு 150 ரூபா கொடுத்து 150 ரியால் கொடுத்து படிச்சு கொடுக்குறேன், பெரிய சொர்க்கத்துக்கு வந்து முக்கியமான அமலாம். என் பிள்ளைக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அவர் ஆளை தேடுறான். அவன் யார்கிட்ட கொண்டு விடுறானோ, அவன் முஸ்லீமா காவிர அதுவும் கிடையாது, அவன் தொழ முடியுமா முடியாது அதுவும் கிடையாது, என் பிள்ளை நல்லா படிக்கிறான். அப்போ அந்த பிள்ளை கொஞ்சம் மார்க் குறையும் போது அதை சரி பண்ணுறதுக்கு என்னென்னு யோசிக்கிறான். அதில் சரியாக வேலைக்கு போகாமல் இருந்து சம்பளம் ரியால் குறையும் போது ஏன்டா வேலைக்கு போகலை, வேலைக்கு போகிற காரணம் என்ன, தேடி வேலைக்கு போக ஒழுங்காக வைக்கிறான். அப்போ இதெல்லாம் ஏன், அந்த ரியால் குறையும் போது உள்ள பாதகம் தெரியுது. அந்த பாதகம் தெரிஞ்சதுனால அதை அகற்று சடனாக முயற்சி பண்ணுறோம், அதுக்கு ஆலோசனை செய்கிறோம். அந்த மாதிரி சாதக பாதகங்கள் தெரியும் போது தான் மனசு இதெல்லாம் செய்யலாம். அந்த ஷிருக்கு என்ற வார்த்தை கூடிய சாதக பாதகங்கள் தெரியாதனால அந்த ஷிருக்குடைய விஷயங்கள்ல ரொம்ப கவரக்குறைவாக நம்ம இருக்கிறோம். நீங்கள் பாருங்க, இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நல்ல தௌசிந்த வந்த உள்ளங்களில் இன்னைக்கு சண்டை எதை வச்சு நடக்குன்னு சொன்னால், அவங்களுடைய பார்வையில் நான் ஷிருக்கு இல்லாமல் இருக்கிறேன், ஆனால் என்னுடைய சகோதரி, என்னுடைய சகோதரன், என்னுடைய உறவினர்கள்லாம் ஷிருக்கு செய்கிறாங்க, அதனால் அவங்களை வெறுக்க முடியுமா என்று அவங்க நிகழ்ச்சியில் முழுமையாக பங்கு கொள்கிறார்கள். அந்த சிறுக்கை பற்றி கவலைப்படுறதே இல்லை. அப்போ இப்படிப்பட்ட நிலை இன்றைக்கு மீண்டு வந்து கொண்டு இருக்கு. என்ன காரணம், சிறுக்கை பற்றி உள்ள பயம் தெரியாதனால தான். அதனால் சின்ன உள்ளங்களே சொல்லிக் கொடுக்கணும், இன்ன சிறுக்கல் உள்முன் அவையும். இது பாருங்க, பெத்த பிள்ளைட்டு யாராவது சொல்லிக்கலாம், யாபுனை எவ்வளோ அழகான பாடம், யாபுனை என்ன அருமை மகனே என்று அழைத்து திட்டும் போது நாய்ப்பல திருட்டு பல அயோக்கிய பல, இப்படி தான் பெரிய தகவலான் தாயின் திட்டுறது. சின்ன சில பேர் மடத்தனம் நாய்க்கு பிறந்து வரேன், அம்மா காரி திட்ட தகப்பந்து நாய்க்கு பிறந்தவன் யார், நாய் இல்லை சிரிக்க சொல்லலைங்க, அந்த மாதிரி விவரம் இல்லாமல் திட்டுறாங்க. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்லிட்டு பாருங்க, யாபுன ஐய என் அருமை மகனே, லாத்து சிரிக்கு பில்லா, சின்ன பிள்ளைக்கு நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே. இதை போய் எப்படி பிள்ளை நம்ம கேட்குறான், எப்படி பிள்ளை சொல்லி கொடுக்க முடியும், ஸ்கூலுக்கு போய்க்கிறீங்கள எல்கேஜியில் என் பிள்ளை 1000 ரூபாய் கூட சேர்த்துருக்கங்க, 1000 ரூபாய் படிக்க பெருமையாக சொல்கிறான். அப்போ இந்த பிள்ளையுடைய உள்ளங்களில் சிறுக்க சொல்ல முடியாதா, யாராவது சொல்லிருக்கோம், யோசிச்சு பாருங்க, விரல் விட்டு ஒன்றுமே சொல்வில்லா இருக்கும், இதை சொல்கிறதே இல்லை. இல்லை உள்முன் அவையும், இதுதான் மிகப்பெரிய அக்கிரமம், அநியாயத்திலே பெரிய அநியாயம் இருக்கிற சிறுக்கு தான் என்று சின்ன பிள்ளை உள்ளத்திலே போச்சதுனால அந்த உள்ளங்களில் சிறுக்கு பிடிச்ச விளைவு இருக்குத, அது முக்கியமாக இருக்கும். அவங்களை அடிக்கடி ஒரு சம்பவம் சொல்லிட்டே இருப்போம், இருக்காத நம்ம மறந்த கூட திரும்பி ஆகப்படும் நடந்த விஷயம். முபாரக் மாதிரி நான் தாய் போயிருந்தோம், ஏன்னா ஏன் அடிக்கடி சொல்கிறேன், நம்ம உள்ளங்களுக்கு பதிய வைக்கிறதுக்காண்டி. அங்கே பார்த்து இப்னு அப்பாஸுடைய கபர் இருக்குன்னு ஒரு ஆள் சொல்லிட்டார் எங்கள்கிட்ட, எங்களுக்கு ஒரு ஆசை எப்படின்னு பார்ப்போமே, ஏன்னா கபர் நம்ம நாட்டில் முக்கியமான விஷயம் இல்லை, அதில் இங்கே எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். இதை இப்னு அப்பாஸ் வீடுன்னு ஒன்று சொன்னாங்க, அந்த பள்ளி ஆசிரியர் தனிக்கு போனால் தாயில் பார்க்குறான், மஸ்ஜி இப்னு அப்பாஸ் பள்ளி இருக்குது, பழைய பள்ளி அப்படி வச்சுக்கிறாங்க, அந்த அந்த பள்ளி ஆசிரியர் தான் வீடு இருந்துச்சு. அப்போ வாரம் வந்து ஒரு பையனை கூப்பிட்டு, அவன் ஒரு சுமாரான பையன் தம்பி மாட்டேன், எவ்வளோ கண்ணுள்ளது ஐன கபர் இப்னு அப்பாஸ்ன்னு, இப்னு அப்பாஸ் கபர் எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு, யா ஷேக் அதை ஹராம் யா ஷேக்னு போயிட்டான், வேறு பேசவே இல்லை. அவனை பார்த்தா ஷேக் மாதிரி தெரியுது, அவளை பார்த்தா அவர் இந்த முட்டக்கெல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்களா, போட்டுட்டு வந்ததுனால ஷேக்கு ஹராம்னு சொல்லிட்டு ஒன்று நிற்கவே இல்லை, திரும்பி போயிட்டான். அவன் நான் பேசினேன் வேற யாரும் கேட்க வேணாம், சின்ன பிள்ளை கேட்டுக்கு ஹராம்னு போயிட்டான், பெரிய ஆண்டு கேட்டால் முஷிக்கணும் சொல்லி அப்புறம் வேண்டான்னு விட்டுட்டோம். அப்போ பாருங்க சிறுக்கு அந்த உள்ள, ஆனால் பழைய விளையாடிட்டு இருப்பான்,
நம்ம சுஜிக்கு ஆரம்பிச்சு விட்டுறான் சில பையன். இப்படிலாம் செய்தால் கூட ஷிருக்கு விஷயத்தில் அவங்க நல்ல ஒரு பாடம் இருக்கு. ஏன்டா அந்த ஷிருக்கை பற்றி அந்த நம்மளால் இப்போ எந்த அளவுக்கு வந்து தௌஹீத்வாதி சொல்கிறான் ஷிருக்கு செய்தால் நமக்கு என்னங்கிறான். அவன் துளு வைக்கிறான் ஷிருக்கு செய்தால் என்னப்பான் என்று இப்படி சர்வசாதாரணம் பேசுகிறான். அப்போ ஷிருக்கு செய்கிற அளவுக்கு எதை நினைக்கலன்னா ஒரு எங்கேயானு கேள்விப்பட்டீங்களா, எங்கள் இமாம் கொஞ்சம் குடிச்சு தான் இப்போ துளு வைப்பார், பிரசங்கம் பண்ண ஒரு 50 கிள்ளி போட்டால் தான் அவர் பிரசங்கமே வரும், அதை பற்றி பிரச்சனை யாரா சொல்லுவானா? அதில் கொஞ்சம் என்ன தவறாக செய்யலாம், நாங்களே விசாரம் பண்ணுவார், அந்த பிரச்சனை இல்லை அப்படி யாரா சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தா பெரிய என்னது விபச்சாரம் இமாம் பண்ணுறாராம், நகர அடிச்சுருவான் நம்ம ஊரில், எங்கள் ஊரில் நகர அடித்து நைட்டோடு நைட் ஆளை கிளம்பி விட்டுருவான். அப்போ அவ்வளோ பெரிய குற்றமாக கருதக்கூடிய அவர்கள் ஷிருக்கை பற்றி நினைக்கிறதில்ல. அப்போ ஷிருக்கு என்ற பாவம் எவ்வளோ பெரிய பாவம் நமக்கு தெரியாமல் இருக்கு. அதனால் இந்த ஷிருக்குங்கிற பாவத்தை ஒழிச்ச பிறகு தௌஹீத் வந்த ஆட்கள்கிட்ட செய்ய வேண்டிய வேலை. ஈமான் வந்தவங்கள்ட்ட இந்த மாதிரி யுஹ்வான் சொல்லி நல்லா எப்படி ஆரம்பிக்கிற பாருங்க, இந்த ஆயத்தில் நீங்கள் சீர்த்த செய்யுங்க. அப்போ எனக்குண்டா என்ன, இணக்கம் என்பது இரண்டு நண்பர்கள், கணவன் மனைவி, இரண்டு அமைப்பு, இரண்டு ஊர், யாராவது சண்டை போட்டுக்கிட்டா அவங்களுக்கு இணைக்கி வைக்கிறது. ஆனால் பிரித்து வைக்கிறது நிறைய பேர் இருக்கிறாங்க, பிரித்து வைக்கிறதில் எடுக்கிற முயற்சியில் ஒரு கடுகளவு கூட இணைக்கி வைக்கல ஆசைப்படுறதே இல்லை. செய்தித்தாளர்கள் பிரியமான விஷயம் எது மட்டும்தான், ஒரு நாள் தொடரில் கவலைப்பட மாட்டான், அது போயிட்டு போகிறான். ஏன்னா அவன் ஆளுக்கு அவன் அவனுடைய பட்டாளத்தை டெய்லி அனுப்புவானான், நல்ல நல்ல வேலை செய்து அவன் பார்வையில். என்னென்னா அவன் அனுப்பி விட்டு திரும்பி வந்து எல்லாம் சொல்லுவான், அன்னைக்கு ஒரு ஆள் தோளாக்கிட்டேன் போவோம், இது ஒரு ஆளை வந்து நோம்பிடிக்காம ஆக்கிட்டேன், இப்படி ஒரு ஜமாத்தி எல்லாம் சொல்லுவான். அதை பற்றி அவ்வளோ பெருசாக கண்டு ஒருத்த வருவான், நான் கணவன் வந்து பிரிச்சுட்டேன், அவன் தட்டி கொடுத்து நீந்த நல்ல வேலை செய்திருக்கிறேன். அவன் செய்தானுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை பிரித்து வைக்கிறேன். அதான் ரசூல் சொன்னாங்க, இஸ்லாக இணைக்கி வைப்பது என்பது இஸ்லாத்தில் எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம்னு சொன்னால், உபரியான நஃபிலான தொழுகை தொழுவதை விட அண்மை கிடைக்கும். உபரியான தர்மங்கள் சதக்கா கொடுப்பதை விட, சௌ நோம்புடிப்பதை விட சிறந்த நன்மை கிடைக்கக்கூடிய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய ஒரு பெரிய சிறப்பாக அம்சம் சொன்னாங்க. ஏண்டா காண சொன்னாங்க, இஸ்லாக்கு நேர் மாற்ற இஃப்சாத், கேடு விளைவித்தல், குழப்பம் ஏற்படுதல். அப்படின்னா என்னடா இஸ்லா சொல்லும்போது இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் குழப்பம் ஏற்படுத்துறது தான் இந்த சமுதாயத்தில் வீழ்ச்சிக்கு காரணம்னு சொல்லுறது. எப்படி உதாரணம் சொன்னாங்க, இஸ்லாக் என்பது முடி வளர்க்குற மாதிரி, முடி வளர்க்க கஷ்டப்படுறோம், மொட்டை அடிக்கிற சீக்கிரம், அதே ஹஜ்ஜுலே காலத்தை பார்த்தீங்கன்னா நம்ம தான் தண்ணி போட்டு உட்காரணும், சரண் ஒரு நிமிஷம் எடுத்துருவான், ரத்தம் வந்தால் கூட குழப்பம் பண்ண கூட பத்திரையாவது வாங்கிடுறான். அவன் மொட்டை அடிக்கிறது ஒரு செகண்ட் சரண் எடுத்துருவான். அவன் முடி வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம், அந்த வளர்த்த முடியை பாதுகாக்கிற எவ்வளோ பேர் என்னெல்லாம் செய்கிறாங்க பாருங்கள். அப்போ அது மாதிரி சொல்ல சொல்லி இஸ்லாக என்பது இந்த முடி வளர்க்குற மாதிரி சமுதாயத்தில் வளர்க்கணும், சமுதாயத்தில் பாதுகாப்பு குடிக்கணும், அது சமூக மக்களுக்கு மத்தியில் சீர்திருத்தத்தை பற்றி எல்லாம் ஆழமாக பதிய வைக்கணும், இணக்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யணும். அல்லாஹ் மொத்தத்தில் நன்மை என்று பட்டியல் போடும்போது லா ஹைரஃபி கசீம் அஜ்வா இல்லாம நம்ம சதக்கா அவன் மாறும் இஸ்லாம் பயன்னா மூணு விஷயத்தை முக்கியமாக சொல்கிறான். மக்களாகி நீங்கள் கூடி கலைக்கிற விஷயத்தில் நீங்கள் பேசக்கூடிய ரகசியங்களில் ஆலோசனைகளில் நன்மையே இல்லை அப்படின்னு சில விஷயத்தை மட்டும் பாடுறான். இல்லாமல் நம்மளை சதக்கா, தர்மத்தை யார் வலியுறுத்துகிறார்களோ அவங்களுக்கு நன்மை இருக்குது. அப்போ கூடி கலைகிறவங்க தர்ம சிந்தனை பற்றி பேசணும், சமூகத்தில் எப்படி தர்மத்தை பரவலாக்கள் பேசணும், அல்லது அமரபி மாறும் நல்ல காரியங்களை எப்படி மக்களுக்கு மத்தியில் ஏவுறது, அவங்க இஸ்லாஹின் பயனால் மக்களுக்கு மத்தியில் இணக்கத்தை எப்படி ஏற்படுத்து, இந்த மூணு விஷயத்துக்கு தான் கூடி கலையிற கூட்டத்து நன்மைகள். நம்ம கூடி கலைச்சுங்க, அந்த கூடு இடங்களில் இந்த மூணில் ஒன்று விஷயம் இருக்கணும், இந்த மூணில் ஒன்று இல்லைன்னா நம்ம கூடி கலைஞ்சு நன்மையே இல்லைன்னு சொல்கிறான். அப்போ இஸ்லாமில் மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்குது. அப்போ அதனால் இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், மூமின்கள் இறை விசுவாசிக்கிறார்கள் அவர் சகோதரர்கள். எனவே ஃபாஸ்லிஹும் பைன அகவைக்கும், இந்த சகோதரத்துவமாக வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியில் ஏற்படுகிற பிணக்கு ஏற்படும் போது அதை இணைக்கி வையுங்கள். வத்தகுல்லா, அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள். இது இணைக்கி வைக்கிறது பாருங்க, இணைக்கி வைக்கிறதுலையும் அல்லாஹ்வுடைய பயத்தோடு இணைத்து வைக்கணும். ஏன்னா இந்த இணைக்கி வைக்கிறங்கிற பேரில் சில பேர் பிணக்கத்தை ஏற்படுத்தி சண்டை கூடுதலாக்கிறான், ஒரு 10 நாள் சென்று வரவு சண்டையை முதல் நாளே ஆக்கி விட்டுறான். அதனால இஸ்லாக செய்வதாக இருந்தால் கூட இணைக்கி வைக்க வேண்டியன்னு வத்தகுல்லாக. அப்போ அடுத்து எல்லாம் முடிக்கிறான் இந்த ஆயுதத்தை கவனிக்கும் இல்லை அல்லக்கும் துருகமோ. அவன் இணைக்கி வைத்துக்காக பாடுபடும் போது அல்லாஹ் வஞ்சி நம்ம நடந்தால் உலகத்தில் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பு நமக்கு கிடைக்கும். அப்போ அல்லாஹ்வுடைய அருள் கிடைப்பதற்கு, அல்லாஹ்வுடைய அன்பு கிடைப்பதற்கு அல்லாஹ் முக்கியமாக சொன்ன ஒரு செய்தி, நீங்கள் இஸ்லாம் இணக்கத்தை ஏற்படுத்துங்கள், இணங்கி வாழ்வதற்கான முயற்சியை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானு வந்தாலா இப்படி நமக்கு சொல்லி காட்டுறான். ஆகவே அருமை சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் செய்ய வேண்டிய பணிகளில்
சமூகத்தில் ஏற்படுற பிரச்சனைகளை, சமூகத்தில் ஏற்படுகிற தண்டைகளை, சச்சரவுகளை அகற்றுவதற்காக என்ன செய்வது என்று நாம் பாடுபட வேண்டும். எனவேதான் அருமை சகோதரர்களே, 104வது வசனம் என்னது? நீங்கள் உங்களுக்கிடையே நன்மையை உங்கள் தீமையை தன் வெற்றியால் சொல்லிட்டு அல்ல அஞ்சாவது சொல்றான். இந்த வசனத்துக்கு அவர் குத்பார் சொல்லி காட்டினார், வலா தகூரு கல்லதீன தஃபர்ரகு. நான் சொன்ன பாருங்க, முதல்ல ஏகத்துவாதிகள், குரான சிந்தனைக்கு வந்தவங்க, தௌஹி ஜமாத்துக்கு கூடியவங்க, இந்த மாதிரி சென்றோடு தொடர்புக்கு நம்ம மாதிரி ஆட்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து சில சமயத்து நரகத்துக்காக போகிற விஷயத்தை நம்ம செய்துடுறோம். என்ன சொல்கிறா பாருங்க, வலா தகூனு. என்ன குரானில் ரெண்டில் ஒரு பகுதி, மூணா பிரித்து ஒரு பகுதி பார்த்தி, மூணில் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா வேதக்காரனை பற்றி அல்லாஹ் அதிகமாக சொல்கிறான். ஹதீஸ்களே நிறைய வேதக்காரனை பற்றி வருகிறது. நமக்கு சொல்ல வேண்டிய குரானில் ஏன் அவங்கள சொல்லணும்? கடந்து போன ஒரு சமுதாயம், முடிஞ்சு போன ஒரு சமுதாயம், அவர்களை பற்றி அல்லாஹ் நிறைய குரானில் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பம் சொல்லி காட்டுறாங்க. ஏன்னு சொன்னால் அவர்கள் தான் நமக்கு முந்தி வேதத்தை பெற்ற சமூகம். பல நபிமார்கள் தொடராக வந்த ஒரு சமுதாயம் அவங்க தான். அப்போ அவங்களுக்கு ஒரு பெருமை இருந்துச்சு, நாங்கள் தான் பல நபிமார்களுக்கு சொந்தக்காரர்கள், நாங்கள் தான் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானவர்கள், நாங்கள் தான் சொர்க்கத்துக்குரியவர்கள், நாங்கள் செல்றது சரியான வழி என்றெல்லாம் இப்படி சொன்ன விஷயத்தை எல்லாம் குரான் நிறைய சொல்லி காட்டுறான். எந்த சொல்லாங்க, ஜன்னத்தை இல்லாமன்கான ஹூதன் அவனை சாரான்டான், சொர்க்கத்துக்கு போகணும்டா யகூதி நசாரா தவிர நிச்சயம் வேறு யாரும் போகவே முடியாதுண்டா. இன்னும் காலு கூலு ஹூதன் அவன் நசாரா தகத்ததும், நீங்கள் யகூதியாக வாழுங்கள் அல்ல நசானியாக வாழுங்கள், அப்பத்தான் நேரில் பெருமைண்டான். அவன் யகுதியாக நசரானா வழிகிட்டவன். இந்த மாதிரி விஷயங்கள் சமூகத்தில் நிறைய ஆகிப்போச்சு. நாங்கள் தான் நல்லவங்க இப்படி சொல்லக்கூடிய நிறைய வந்துட்டான். போர்டு வைக்கிறான் வழிகட்டவன், பெரிய போர்டு வச்சு இந்த யகுதி செய்த வேலையை செய்யிட்டுக்கான். நாங்கள் தான் நல்லவங்க, நாங்கள் தான் சரியானவங்க, மற்றவர்களாம் வழிகட்டவன் என்று போர்டு வைக்கிறான் பாருங்க. இதில் யகுதியுடைய வாழ்க்கை, அப்போ யகுதி வாழ்க்கை நம்ம நிறைய பேர் தெரியல. அப்போ அல்லாஹ் யகுதி வாழ்க்கையை, நசரானி வாழ்க்கையை, வேதக்கார வாழ்க்கையை முதல்ல அறிமுகம் செய்யும் போது நீங்கள் தயவுசெய்து நேரம் இல்லைனா சொல்கிறேன், 104வது அத்தியாய ஆயத்துடைய முந்தைய வசனம் 103 அதையும் படிங்க. 104 கிடையாது 105 106 இந்த குரான் வசனத்தை படித்தா தாங்க நான் முஸ்லீமாக இருக்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ் இரண்டு நாள் பேசி அவர் ரொம்ப தெளிவாக நல்ல விஷயம் சவிமோனி சொல்லி காட்டாமல நிறைய குரானுடைய சிந்தனை இல்லாத சமுதாயம் கேடுகிட்டவங்க இன்றைக்கி முஸ்லீம்களுக்கு மத்தியில் வந்திருக்க எல்லா இழிவுக்கும் அக்கிரமங்களுக்கும் அநீதி இழைக்கப்படலாம். காரணம் ஒரே விஷயம் தான், நம்ம யார் நினைக்கிறோம் அவனால் இவனால் நிச்சயமாக நிலவே இல்லை. ஏன்னா முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்களாக இருந்தால் எவராலும் தீங்கிழைக்க முடியாது. அல்ல குரான் அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய விஷயம். அதனால் நாம் இந்த 103, 104, 105, 106 தொடர படித்து பாருங்கள் என்ன சொல்கிறா, வலா தகூனு கல்லதீன தஃபர்ரகு வஹ்தலஃபு மிம்பாதி மா ஜாஅத் பையினாத். தெளிவான ஆதாரங்கள் வந்த பிறகு கருத்து வேறுபாடு கொண்டு பிரிந்து போய்விட்டார்களே, அவர்களைப் போல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள். நமக்கு சேர்த்து சொல்கிறேன், நீங்கள் எப்படி ஆகிவிடாது, தெளிவான ஆதாரம் வந்த பிறகு கருத்து வேறுபாடு கொண்டு பிளவுபட்டு பிரிந்து போன அப்படி ஆகிவிடாதீர்கள். கருத்து வேறுபாடு இல்லாத சமுதாயமே இல்லை. ஆனால் கருத்து வந்து என்ன செய்யக்கூடாது, பிரிஞ்சு போயக்கூடாது. அந்த பிரிவினையினால என்னவெல்லாம் கேடு ஏற்படும் என்பதுக்கு முன்னால் என்ன எல்லாம் சொல்றாங்க பாருங்க, உலாய்க இப்படி பிரிந்து போறாங்க அவர்கள், லஹும் அதாபுன் அதீம் கடுமையான தண்டனை இருக்கிறது. எங்க இருக்குது, யௌம தபியல்லு வுஜூஹு வ தஸ்வத்து வுஜூஹுன், சில முகங்கள் வெண்மையாகவும் சில முகங்கள் கருப்பாகவும் இருக்கக்கூடிய அந்த நாளில் கடுமையான தண்டனை இருக்கிறது. எவ்வளவு முகங்கள் கருப்படைந்து போய்விட்டதோ அவர்களிடத்தில் யார், நரகவாசிகள். அப்ப இங்க அல்ல யார சொல்றான் பிளவுபட்டு கருத்தோடு பிரிந்து போனவர்கள் இவங்க சொல்றான். லிம கஃபர்தும் பாத ஈமானிக்கும், மறுமையில் கேள்வி, லிம கஃபர்தும், நீங்கள் ஏன் காஃபிரானீர்கள், எப்படி கேட்கல, ஏன் நீங்கள் பிரிந்து போனேன்னு கேட்கல. எனவே பிரிந்து போய்விட்டீர்கள் அல்லவா, நீங்கள் தண்டனை அறிவியுங்கள். விமா குந்தும் தக்ஃபுரூன், நீங்கள் காஃபிராகி விட்டீர்கள் அதனால.
பாரு எங்கெல்லாம் பிரிஞ்சு போனேன்னு சொல்ல வேண்டிய இடத்துல காவி ராயிட்டிங்கல்ல காவி ராயிட்டிங் நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப பிரிவினை என்பது குஃபுரு என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அந்த 103க்கு மேலையும் 103க்கு அடுத்து 104க்கு மேலையும் கீழே சொல்றான். அப்ப நீங்க வெற்றி பெற்றவர் சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்துக்கு முன்னாலும் பின்னாலும் பிரிவினை என்பது பிரிந்து போவது என்பது நரகத்துக்குரிய வாழ்க்கைக்குரியது, உள்ளத்தில் பிணக்கை ஏற்படுத்தக்கூடியது, ஒருவரை ஒருவர் வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எனவே அருமை சகோதரர்களே, ஒரு இஸ்லாமிய குடும்பத்திற்கு இருக்க வேண்டிய ஈமானி உறவு என்பது அந்த ஈமானோடு வாழக்கூடியவர்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் தன்னை போல ஒரு மூமினன் ஆண், தன்னை போல ஒரு மூமினான பெண், இவர்கள் எப்படி தேர்வு செய்யணும், வல் மூமினு வல் மூமினாத்து பாதும் அவுலியா பாத், ஈமானோடு வாழ்கின்ற ஆண்கள் தன்னை போன்ற ஈமான் கொண்ட ஆண்களுக்கு நண்பன், பொறுப்பாளன், சிநேகிதன். அதே போல ஈமான் கொண்டு வாழ்கிற ஒரு பெண் ஈமான் கொண்டு வாழ்கிற பெண்ணோடு வாழும்போது அவங்க அவங்க சிநேகிதன், நண்பன் தோழியாக வாழ வேண்டும் என்று எல்லாம் சொல்லிட்டு எதனால் என்ன அந்த நட்புக்குரிய அமைப்பு என்ன இலக்கணம் என்ன எவ்வொருன் வாழ்க்கை என்ன ஒரு நன்கு நன்மை ஏவி தீமையை தடுக்கணும். அப்போ இந்த அம்சத்தோடு வாழக்கூடிய பூமிதான ஆண்களாகவும் பெண்களாகவும் மாறுவதற்கு திருமறை குறை அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டிய சொல்லிக்கொண்டு ஒரு சில விஷயத்தை சொல்லி முடிச்சு ரெண்டு விஷயம் சொல்லி முடிச்சிட நேரம் ஆயிடுச்சு. என்ன பசியில் சமயத்துக்கு தூக்கம் வராது, ஆனால் விளங்காது. அப்போ ஈமானுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த வெற்றி பாருங்க, இந்த ஈமானுடையவர்கள் நம்ம எப்படி தேர்வு செய்ய சொன்னால் ஈமானுக்கு பேர் பிரிவு என்பது குஃபுர், இதை வச்சுக்கிறீங்களேன். நம்ம இந்த நம்ம பார்க்குற நம்ம நான் தவிர சொல்லும்போது சில நேரத்தில் என்ன சொல்கிறா ஒன்று சொல்கிறேன், எனக்கு பெரிய முசீபத்தாக இருக்குது, நான் எங்கே போனாலும் இன்றைக்கி இந்த அதிகம் கடி கொடுத்தார் எனக்கு கடி கொடுத்தார், நான் எனக்காக சொல்லிக்கிறேன், ஆனால் என்னை சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒழுங்காக இருப்பேன், அதுக்காக நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கண்டா மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம் என்னென்னா, குர்ஆன் சிந்தனைக்குள்ளே வந்தவங்க தான் ஒருத்தன் ஒருத்தர் பகைச்சிக்கிட்டு எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவன்கிட்ட இல்லாத பகைக்க வந்துடுச்சு. நான் இதுவரைக்கும் அல்லாவுடைய கிருபையினால் தௌஹீதுக்கு வர்றதுக்கு முன்னால் ஒரு 13 வருஷமாக சூஃபிங்கிற வாழ்க்கையில் போய் மூழி கிடந்தேன். அப்போ இருக்கிற எனக்கு இருந்த பெரிய மரியாதை அவ்வளோ பெரிய மரியாதை சாதலம் கட்டு விட்டு வந்த பிறகு இந்த ஷிர்கு என்ற வாழ்க்கை விட்டு தௌஹீத் வந்தவர் எங்கள் பெரிய எதிர்ப்பு இருந்தாலும் எதிர்த்த யார் என்ன பேசாமல் இருக்கலை, எதிர்த்து எல்லாரும் என்ன பேசிட்டாங்க, உறவினர்களோ நண்பர்களோ எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. சுபஹானல்லாஹ், தௌஹீதிலிருந்து பிரிஞ்சு போன ஒரு கூட்டம், அந்த தௌஹீதில் பிரிந்து போன பிறகு அவர்களது இல்லாத அளவு கடுமையான பகையாக இருக்கிறான். அப்போ பகை என்பது எங்கே வருதுன்னு பார்த்தா உண்மையான பகை, பகையுடைய ஈமான்ல ரெண்டு இருக்கிற மாதிரி குஃபுர்ல ரெண்டு இருக்கிற மாதிரி ஈமா இந்த பகையில் ரெண்டு இருக்குங்க. இந்த பகையை பார்த்தீங்கன்னா இந்த அந்த முந்தி உள்ள பகை இருக்கு, அதாவது என்ன ஏதோ போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. ஆனால் இங்குவங்க அவன் யார், இவன் நமக்கு இவ துரோகி, இவன் யாரோ எவனோ காவிர அளவுக்கு பேச மறுக்கிறான், சலா சொல்ல மறுக்கிறான். இந்த மாதிரி ஒரு பகைமை உணர்வை இந்த ஏகத்துவத்தில் பார்க்குறோம். இதில் என்ன காரணம் ரசூல் சொன்னா பாருங்க, தயவுசு எல்லாரும் சிந்திங்க, நம்ம எல்லாரும் நம்மளை ஓராளும் நாம நாமளே யோசித்து பார்க்கணும், அடுத்த ஆளை யோசிக்கணும்னு இந்த சமுதாயம் கேட்டுட்டு வச்சு காணுங்கிறது தான். அந்த ரசூசை உருவாக்குற சமுதாயம் இருக்குது சுபஹானல்லாஹ், ஹிஜ்ரத்து செய்து போகிற சமுதாயத்துக்கு தான் எல்லாம் கேள்வி பண்ணாதீங்க, கிண்டல் பண்ணாதீங்க, நீங்கள் ஒருவருக்கு குறை சொல்லாதீங்க, புறம் பேசாதீங்க, கோல் சொல்லாதீங்க என்றெல்லாம் எல்லாம் யாருக்கு சொல்கிறான், ஹிஜ்ரத்து செய்த சமுதாயத்துக்கு. அப்போ என்ன ஹிஜ்ரத்துக்கிற கடமை கூட செய்து வந்திருப்பாங்க, ஆனால் இது மாதிரி உள்ளவர்களாக செய்து தான் போட்டுருவான். அதில் கிண்டல் பண்ணுற பழக்கத்தை விடணும். தௌஹீத்வாதிகள் இப்போ அதிகமாக கேலி செய்கிறான், ஒரு ஆள் பார்த்தாலே கிண்டலோடு தான் ஆரம்பிக்கிறான், சலாத்துக்கு பிறகு அடுத்து கிண்டல் கேலி இதங்க ஆரம்பிக்குது. அதுக்கு ஏதாவது நல்லையும் கற்பிச்சுக்கிறேன், நன்மை இதில் மட்டும் தப்பு இல்லைன்றான். அல்லாஹ் சொன்ன தப்பு தப்பு தான், அது தப்பு இல்லைன்னு நம்ம நினச்சா அல்லாவுடைய குர்ஆன் வசனம் மாற்றமாக இருக்கிறோம். நம்மளை அறியாமல் சொல்லிட்டா கூட வருத்தப்படணும், அதை விரிவுபடுத்தி மூணாவது துண்டு விடணும் அன்னொருத்தன். அப்போ பார்த்தீங்கன்னா தௌஹீத்வாதிகள்ட்ட இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ ஹிஜ்ரத் செய்து வந்த சஹாபாக்கள்கிட்ட இப்படிலாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ரசூலா சொல்கிறாங்க. அது நமக்கு சீர்தவர்களுக்கு முக்கியமாக அல்லாஹ் சொன்ன விஷயம் ரசூலா சொல்கிறாங்க, ஒரு மூமினாக இருக்கிறவன் இன்னொரு மூமினோடு 3 நாளைக்கு மேல் பேசக்கூடாது, பேசாமக்கூடாது. இப்போ நீ முடிவு பண்ணுங்க, ஒன்று அவன் காஃபிர் பேச மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அது விஷயம் வேற, மூமினாகவே வைத்து கொண்டிருக்கிற நீங்கள் நாம் எல்லாம் செய்யலாம் பேச மாட்டோம். அப்போ யார் அவன் நிராக யோசிச்சு பாருங்க, அப்போ பிரிவினை என்ன வருது, என்ன வருது பிரிவினையில், என்ன வருதுங்க, குஃபுர் வருது. என்ன குஃபுர் வருது, 3 நாட்களுக்கு மேல் நான் நடந்த ஒரு விஷயம் சொல்கிறேன், சங்கரமந்திரன் உஸ்தாதாக இருக்கும்போது அப்போலாம் எனக்கு ஸ்ரீ தௌஹீதுங்கிற பார்த்து வார்த்தை கேள்விப்படாத காலம், ஒரு குடும்ப பெரிய பணக்கார குடும்பம், அந்த குடும்பத்தில் அப்துல்லா ஜியார்னு ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் அப்துல் மஜீத், அவங்க பேர் நல்ல பேர் அப்துல் மஜீத், என்ன பேசிக்கிட்டு இருக்கிறார், என்னோட வயசு பெரிய மனுஷன், அவர் நான் அவரை பேச நீங்கள் உங்களுக்கு நரகன்னு சொல்லிட்டேன். அவர் கோபம் கடுமையாக வந்துருச்சு, என்ன பார்த்து நீங்கள் நரகன்னு சொல்லுவீங்க, ஏன் சொல்லணும்னு கேளுங்க, உங்கள் அண்ணன், நீங்கள் ரெண்டு அண்ணன் தம்பி,
ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் உட்காந்து சண்டை போட்டு பேசாமல் இருக்கிறீங்களே, மூணு நாளைக்கு மேலே பேசாமல் இருந்தால் அவரே நான் மூத்தவர் சொர்க்கஹரான்னு சொல்ல சொல்லிட்டாங்க. சுபஹானந்த அப்படி சொன்ன உடனே அவன் அண்ணன் வர்றார் பள்ளிக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ணன் கட்டி பிடிச்சி இன்னும் என் கண்ணில் அப்படியே நிற்கிதுங்க. அப்போ நரகம்னு சொன்ன உடனே உள்ளத்தில் பயம் வருது பாருங்கள், அந்த ஈமான் அடையாளம். ஆனால் இப்போ நம்ம தெரிஞ்ச பிறகு அதுக்கு வேறு காரணங்கள் தேடிட்டு வரோம். அப்போ நம்ம யோசிக்க வேண்டியது, மூன்று நாட்களுக்கு மேல் மூமினாக இருந்த ஒருவன் இன்னொரு மூமினை பகைத்து கொண்டால் அவனுக்கு சொர்க்கம் போக முடியாது. அப்போ ஈமான் நம்ம என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், சரி அவன் தான் பேசலை என்று நான் பேச மாட்டேன் என்று நினைத்தால் அதே ஒரு சில தவறுங்கிறாங்க. சண்டை போட்டுக்கொண்ட ரெண்டு பேர், அவர் ஒருவர் முந்தி கொண்டால், யார் முந்தி கொள்கிறாரோ அவர் பெருமையற்றவர். அப்போ முந்தி கொண்டா போகணும். அப்போ சஹாபாக்குடைய வாழ்க்கையில் மர்மி வாழ்க்கை இடம் பிடிச்சதுனால, அப்போ இஸ்லாமிய குடும்பம் இஸ்லாமிய குடும்பங்கிறது உள்ளத்தில் மர்மை சிந்தனை அதிகமாக இருக்கணும். அல்ல நாளைக்கு மறுமையில் கேளிக்கக்கூடாது என்ற சிந்தனை நம்மள இருந்தால் அந்த மாதிரி வாழ்க்கை போக மாட்டோம். ஒரு அடிக்கடி ஒரு சந்த சம்பவம் ஏன் நான் சொல்கிறேன், அடிக்கடி நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா ஒரு ஆயத்தை நான் படித்து காட்டினேன், அந்த ஆயத்தை தயவுசுக்குள்ள கொஞ்சம் எடுத்து படித்து பாருங்கள். அன்பாளுங்கிற 8வது அத்தியாயத்தினுடைய 20-21 எப்படி எல்லாம் சொல்ல மாதிரி, யா இவல்லதி நாமனும் ஈமான் கொண்டவர்கள். இது நமக்கு சொன்ன மாதிரி தான் நினைக்கிறேன். அதை தயவுசெய்து கண்டாய் யோசித்து அந்த ஆயத்தை படித்து பாருங்கள். ஈமான் கொண்டவர்களே, அதி உள்ளாக ரசூலும், அல்லாஹ்வுக்கு ரசூல் கட்டுப்படுங்க. இப்போ அந்த விஷயம் மாறு செய்யலை, எல்லாம் கட்டுப்படுறோம் ரசூல் அப்படின் வாய் அளவில். அடுத்த எல்லாம் என்ன சொல்கிறான், வலா தகூனு வலா தவல்லு அன்பு அன்பும் தஸ்மரும், கேட்டுக்கொண்டே நீங்கள் புறக்கணிக்காதீர்கள். அடிக்கடி குர்ஆன் கேட்குறோம், ஹதீஸ் கேட்குறோம், கேட்டுக்கொண்டே நீங்கள் புறக்கணிக்காதீர்கள். அப்போ அல்லாஹ்வுடைய வசனத்தை கேட்டுக்கிட்டே புறக்கணிக்கிறத இது யார் வேறா அல்லாஹ் அதையும் சொல்கிறான், வலா தகூரு கல்லதீன காலு சமியனாவும் லாயஸ்மரூர், நான் காலை கேட்டோம் நான் கேட்டோம் என்று சொல்லிக்கொண்டே கேட்காமல் நடந்தார்களே அவனை போல ஆகிவிடாதீர்கள் வேதக்காரங்க. அப்போ வேதக்காரர்கள் தான் இந்த சமூகத்தில் எத்தனை நல்ல விஷயங்கள் தெரிந்து கொண்டு அதை தெரியாதவா நடந்தான். அது மாதிரி ஆகக்கூடாது அல்ல சொல்கிறான். இல்லை நான் உள்ளத்தில் ஈமா இருக்கிற அடையாளம் என்னென்னா, ரசூ சல்லா சொல்ல உட்கார்ந்துக்கிறான் ஒரு சகாயர், அல்லாவின் தூதரே அல்லாவின் தூதரே, என்னிடத்தில் சில அடிமைகள் இருக்கிறார்கள், அடிமைகள். அந்த காலத்து அடிமைகள்லாம் மரியாதையே கிடையாது, ஆடு மாடை விட மோசம் நடத்தலாம். அந்த மாதிரி காலத்தில் ஒரு ஆளார் சஹாபி வர்றார், அதை நான் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், ஒரு மூமின் அல்லாவின் ரசூலை ஏற்றுக்கொண்டு வர்றார், அல்லாவின் தூதரே எனக்கு சில அடிமைகள் இருக்கிறார்கள், அவர்கள் எனக்கு துரோகம் செய்கிறார்கள், நான் கொடுத்த வேலை ஒழுங்காக செய்வதில்லை, நான் ஒன்றை சொன்னால் அதை பொய்ப்படுத்துகிறார்கள், இதெல்லாம் செய்கிற அவர்களை நான் சமயத்தில் அடித்து விடுகிறேன், திட்டி விடுகிறேன், இது எப்படி என்று கேட்க, இதுக்கு என்னுடைய தீர்ப்பு என்னன்னு கேட்குறாங்க. சுபஹானல்லாஹ், பாருங்கள் எதை பற்றி கேட்குறேன் பாருங்கள், நம்மளை சர்வசாதாரணமாக திட்டிட்டு கவலைப்படுறதே இல்லை, யாரை ஏங்க இப்படி திட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா திட்டினேன் சும்மாவா, இப்படி சர்வசாதாரணமாக திட்டு வந்து அடிக்கூடிய காலத்தில் அந்த ஈமானுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கேட்குறாரு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க பாருங்கள், நீங்கள் அடிப்பதும் திட்டுவதும் அவர்கள் செய்த செயலை விட அதிகமாக இருக்குமானால், நீங்கள் திட்ட திட்டு அடிக்கிறது அவங்க செய்த துரோகத்துக்கு மேலே இருந்தா உங்களுக்கு மறுமையில் அதற்காக கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்று சொன்ன உடனே சுபஹானல்லாஹ் உடனே அழுகிறார் எழுந்து. இதாங்க ஈமான், தவற நினைச்சு அழுகிற உள்ள அன்னைக்கு நமக்கு அழுகையே வர்றதில்லை. அதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் தெரிந்தவனுக்கு தெரிந்திருந்தால் அதிகம் அழுவீர்கள் குறைவாக சிரிப்பீர்கள். நம்ம அழுகிறதே இல்லை, நேர் தலைகளை நிறைய சிரிக்கிறோம், சீர்கிறதுக்காக சேனல் பார்க்குறோம், சீர்கிறதுக்காண்டே பேசுகிறோம். அப்போ உடனே எழுந்து அழுது சொல்கிறாரு, அல்லாவின் தூதரே நீங்கள் சாட்சியாக இருங்கள், இவர்களை உரிமை விட்டுவிடுகிறேன். பாருங்க அவங்க எவ்வளோ வேகம், அவருடைய வாழ்க்கையில் நம்ம சகாபாக்கள் வாழ்க்கை முடிஞ்சு அற்புதமாக நாட்குங்க. நம்மளாம் படிக்கும்போது என்ன மனிதங்களாக நினைக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய ஈமான். அப்போ அந்த ஈமானில் பலம் வந்தது 13 ஆண்டு வாழ்க்கை, மரணம் மரணம் மரணம், மூத்துக்கு பின் வாழ்க்கை இருக்குது, மூத்துக்கு பின் வாழ்க்கை இருக்கிறது, மறுமையில் கேள்வி கேட்கப்படுவார், இந்த சிந்தனை வந்ததுனால மற்ற விஷயங்கள்லாம் அவனுக்கு லேசாக தெரிஞ்சு. நம்ம அதில் கடுமையாக இருக்கிறோம், அவன்கிட்ட போய் நான் பேசுகிறதா, ஒருவேளை பேசிட்டா அவன் கூட்டாள் போய் இல்லை அவன்கிட்ட போய் பேசிட்டேன் அவன்கிட்ட எப்படி பேசலாம், அவனில் உங்கள்கிட்ட பேசணும் இன்றைக்கு அப்படி தூண்டுறான். இன்றைக்கு நல்ல நாட்டில் பார்க்குறோம். எனவே அருமை சகோதரர்களே, பகைமையை அகற்றுவதற்காக முயற்சியுங்கள், ஒற்றுமை ஏற்படுத்துக்காக பாடுபடுங்கள். இந்த பாருங்க சுபஹானல்லாஹ், நம்ம அழிக்கிறதுக்கு பெருமளவுக்கு யூதி எங்கே பார்த்தாலும் யூதர் எல்லா நாட்டிலையும் கடுமையாக புகுந்து சதி செய்துட்டுக்கிறான். ஆனால் முஸ்லீம்களாகிய நாம் நமக்குள்ளேயே அடித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இணைக்கு இருக்க, ஏன்னா தவறு என்பது மனதிற்கு இயல்பு, அந்த தவறை உணர்ந்து அதற்காக வருந்தி திருந்துவது தான் அல்லாஹ்வுடைய பார்வை சிறந்தவன். ஆக யார் இந்த நினைச்சு நான் நல்ல வந்து நினைச்சா இது நம்ம கெடுக்குது. அரபியில் பழம் சொல்லுவாங்க, அபுசரு நாசி மன் நதலா உயோபியும் வான் ஐபி ஹைரியும் வரீரான், மனிதன்ல நல்ல சிந்தனை உடையவன்,
அகப்பார்வையுள்ளவன் நல்ல அறிவாளி யாருன்னு சொன்னா தன்னுடைய குறையை பார்ப்பவன், பிறர் குறையை காணுகின்ற போது தன்னுடைய கண்ணை மூடிக்கொள்கிறவன், இவன் தான் சிறந்த அறிவாளினான். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் செய்தாங்க. சமூகத்தில் ஏற்படுகிற குறைகளை பகிரங்கப்படுத்தாமல் மறைத்தார்கள், மன்னிப்பிருக்கென்று சொன்னார்கள், இணக்கமாக வாழ்க்கை ஏற்படுத்துவதற்காக பெரும் பாடுபட்டார்கள், ஒற்றுமை வாழ்க்கை ஏற்படுத்துவதற்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய முயற்சி தாங்க. அந்த ஒற்றுமை வந்த மக்கள்கிட்ட தான் அந்த ஈமான்ல பிடிப்பு இருந்தது, ஈமான்ல ஆழமான அன்பு இருந்தது, அதை தக்க வைக்கிறதற்காக வேண்டிய கவலைப்பட்டார், கஷ்டப்பட்டார்கள். எனவே அருமை சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய குடும்பம் என்பது அல்லாஹுடைய திருத்துதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சமூகத்தை உருவாக்கினார்களோ அந்த நம்முடைய முன்னோர்களான பின்பற்ற தகுந்த முன்னோர்களான தியாகிகளான எல்லா விஷயங்களும் அல்லாஹ் சொன்னால் அதை செய்வேன் என்ற உறுதிமொழி எடுத்து அது அல்லாத எதையும் கவனிக்காமல் அதற்காக எந்த பாதிப்பும் என்று கவலைப்படாமல் அல்லாஹ் சொன்னால் அதை கட்டாயம் செய்வேன் என்று உறுதி எடுத்தார்களே அந்த முன்னோர்களான அருமை சஹாபாக்குடைய வாழ்க்கையை பின்பற்றி திருமறை குரானை ஹதீஸை படித்து நாம் வாழ வேண்டும். ஏன்னா யூதி சாரக்கு அல்லாஹ் சொன்ன வார்த்தை, அவன் சொன்னா கூலு ஊதன் அவன் நசாரா, நீங்க யூதியா இருங்க நசராணி அப்பதான் நீங்க நேரடி வருங்க. அல்லாஹ்க்கு மறுபடியும் சொன்னா ஃபயின் ஆமனு, இப்படி சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஈமான் கொண்டால் பி பிஸ்லிமா ஆமன்தும் பிஹி, நீங்கள் எப்படி ஈமான் கொண்டீர்களோ, ஈமானுக்கு முன்மாதிரிக்கு சஹாபாக்கள் தான், அவர்களை போல ஈமான் பக்கத்தீர்த்ததோ அவர் நேரில் பெற்று விட்டார்கள். எனவே அருமைச்சு அவர்களே, ஈமானுடைய உறவு நம்முடைய முன்னோட சஹாபா வாழ்க்கை படிங்க, குராசை படிக்கக்கூடியவர்கள் சஹாபாக்களை வாழ்க்கை படித்து அதை நல்ல பயன் பெற்று நம்முடைய ஈமானுடைய வாழ்க்கையில் ஒற்றுமையை ஏற்படுத்தி அந்த ஒற்றுமையோடு வாழ்ந்து பிற மக்களையும் ஒற்றுமையாக வாழ வைக்கிற முயற்சி செய்து நாளை மறுமையில் சொர்க்கம் செல்கின்ற நல்லவளாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் மனைவி ஆக்கியவானாக என்று வேண்டி அந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.